அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லபெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே ஆக்கித்தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் சுத்த தயா நெறி என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே ஒரு சில அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஏற்கனவே ஒளி வடிவிலே தரப்பட்டன. அதற்கு அடுத்த அத்தியாயம் இன்று ஒளி வடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் சுத்த தயாநெறி. ஆக்கியவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அத்தியாயம் 3, சத்விசார முடிவு. அண்ட பிண்டங்களின் தோற்றத்தையும் அவற்றால் நாம் நம் பதியின் பேராற்றலையும் ஒருவாறு அறிதற்கு மேற்படி விசாரங்கள் நமக்கு உதவுவன. இவ்விசாரங்களால் நம் பதியினுடைய இயற்கை உண்மையாகிய சத்து இது என தெள்ளத் தெளிந்து கொள்ள நேருகின்றது இத்தலைப்பின் கீழ். சத்து என்பது ஒன்றன் சாரம். ஒன்றில் அழிவற்று என்றும் விளங்கக்கூடிய அம்சமே அதன் சத்து எனப்படும். இந்த பிரபஞ்சத்தினுடைய சத்து எது என்றால் பஞ்சபூதங்கள். இப்பூதங்களிலே பிரபஞ்சப் பொருள்கள் யாவும் ஒடுங்குவன விரிவன. இதனால் எப்பொருளிலும் சத்தாய் அழியாதுள்ளவை பஞ்சபூதங்கள். இப்படி பிரபஞ்ச உருவத் தோற்றம் இவ்வைம்பூதங்களிலே லயமாகிப் போவதால் அவற்றை பஞ்சலிங்கமென பேசுவர். மேலும் இப்பூதங்கள் கூட ஒன்றிலொன்று ஒடுங்கி முடிவில் மகா ஆகாசப் பெருவெளியில் லயப்பட்டு விடுவதால் அவ்விழியே மகாலிங்கமாய் விளங்குவது. இந்த மகாவிழியில் விளங்கும் கடவுட் பேரொளி நிலை நிபுலாக்கினிமயமானது சுத்த பொன்னானது இதுவே சத்தாகிய நம் பதியின் இயற்கை உண்மை என்று அறிதல் வேண்டும். போர்ச்சபை உபதலைப்பு. சத்விசாரத்தின் பயனால் ஒருமையோடு தயாமயமாய் நிற்க தேகநிலை மறந்து இடம் காலம் சூழ்நிலை யாவும் மறந்து அகத்திருந்து விரிந்த ஜோதி புறமெங்கும் நிரம்ப அதனிடத்தே நம் சத்தாகிய பொற்ஜோதி வள்ளல் விளங்கி நின்று திகழ்வதாக நம் சுத்த சன்மார்க்க தலைவர் அருட்ஜோதி வள்ளலார் அனுபவபூர்வமாக கண்டுரைக்கின்றார். அது இது. ஈற்றறியேன் இருந்திருந்திங்கதிசயிப்பதன் நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதொறும் நான் தான் காற்றறியா தீபம் போல இருந்திடுமத்தருணம் கண்ட பரிசென் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதிமலை பரநாதத்தே தோன்றியதாங்கத நடுவேயே தோன்றியதொன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குளாடும் வள்ளல் அருள் ஒளியோ மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குளாடும் வள்ளல் அருள் ஒளியோ ஈதரிசெய்க்கும் வகையே மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குள் ஆடும் வள்ளல் அருள் ஒளியோ இது அதிசயிக்கும் வகையே. இங்கனம் இம்மகா அண்டமே மாற்றறியா பொன்னொழியால் நிரம்பி விளங்க நடு நின்றாடுகின்றார் நம் தயாபெரும்பதி. நம் பதிக்கு இந்த சுத்த பொன்னாலயம் என்றென்றும் சத்தாயுள்ளதாம். இதுவே பொற்சபை என்றும் புகழப்படுகின்றதாம். அடுத்த தலைப்பு சிற்சபை. மேற்குறித்த பொற்சபை பேரண்ட பெருவெளி முற்றும் நிரம்பி பிறங்குகின்றதாலே பேரம்பலமென்று பேசப்படும். இப்பேரம்பல பெருமையெல்லாம் நமக்கு எங்கே வெளிப்படுகின்றது என்றால் நமது மெய்யறிவிலே. இந்த அறிவுதான் ஆன்ம உண்மை ஞானமாய் நமது ஆன்ம அணுவின்கண்ணே வெளிப்படுகின்றது. நமது என்று நாம் உரிமை கொண்டாடுகின்ற இந்த ஆத்ம அணு நம் பதி உண்மை சித்துருவே. இவ்வணுவிலே நித்தியமாய் இருந்து கொண்டு தயவு வளரச் செய்து கொண்டு வளரொளி விளக்காய் இலங்குகின்றார். ஆதலின் இச்சிறிய ஆன்ம அணுவே நம் பதிக்க மிகச்சிறிய கோயிலாக நித்தியமாக உள்ளது. இச்சிறு தளியே சிற்றம்பலமாக சிற்றபையாக சிறப்பித்துச் செப்புகின்றனர். ஆதலின் நமதாக கூறிடும் இந்த ஆன்ம சிற்றபையும் அந்த பேரம்பலமாகிய பொற்சபையும் நமது பதிக்கே உரிமையானவை. பிரமாணம்.
பாருடு விண்ணும் படைத்த பண்பாளர் பற்றம் பலத்தார் சொல் சிற்றம் பலத்தார் வாரிடு கொங்கையர் மங்கையரோடே மன்றகம் பாடினான் மகிழ்கின்ற போது பாருடு விண்ணும் படைத்த பண்பாளர் பற்றம் பலத்தார் சொல் சிற்றம் பலத்தார் வாரிடு கொங்கையர் மங்கையரோடே மன்று அகம்பாடி நான் மகிழ்கின்ற போது ஏருடம் போன்றன எண்ணேல் நீ பெண்ணே ஏருடம்பொன்று என எண்ணேல் நீ பெண்ணே எம் உடம்பு உன்னை இணைந்து இங்கு எமக்கே எம் உடம்பு உன்னை இணைந்து இங்கு எமக்கே ஈருடம்பு என்கின்றார் என் நேடியம்மா ஈருடம்பு என்கின்றார் என் நேடியம்மா என் கை பிடிக்கின்றார் என் நேடியம்மா ஈருடம்பென்கின்றார் என் நேடி அம்மா என் கைப்பிடிக்கின்றார் என் நேடி அம்மா என் கைப்பிடிக்கின்றார் என் நேடி அம்மா என்பதால் உண்மை விளங்கும். அடுத்த உபதலைப்பு சிற்றம்பலக்கனி. நமது தயாபெரும்பதியையே உலகில் எங்கும் காண்பதற்கரிய அற்புதக்கனியாக அணிந்து கூறுகின்றனர். கன்னற்கனி என்றும் கற்பகக்கனி என்றும் அக்காரக்கனி என்றும் அன்று சைவ வைணவ பெரியோர்களால் கற்பனை கண்ணார்கண்டு உளங்கரைய பக்தியொளி வீச துதிக்கப்பெற்ற ஒன்றினை உள்ளவாறு இன்று நமது சிற்றம்பலத்திலே கனிந்து விளங்க சுத்த சத்விசார கண்ணாலே காண்கின்றோம். சிற்றபையிற் கனிந்த நறுங்கனியை வேற்றறியாத சிற்றம்பலக்கனியை ஈதோ காண்கின்றோம். ஆ, எப்பேற்பட்ட கனி! திரையிலதாய் அழிவிலதாய் தோலிலதாய் சிறிதும் சினைப்பிலதாய் பணிப்பிலதாய் செறிந்திடுகோதிலதாய் விரையிலதாய் புறையிலதாய் நாரிலதாய் மெய்யே மெய்யாகி அருள் வண்ணம் விளங்கி இன்பமயமாய் பறை வெளிக்கப்பால் விளங்கு தனி வெளியிற்பழுத்தே படைத்தவெனதுளத்தி நிக்க கிடைத்ததனி பழமே உரை வளர் மாமறைகளெல்லாம் போற்ற மணி பொதுவில் ஓங்கு நடத்தரசே என் உரையும் அணிந்தருளே உரை வளர் மாமறைகள் எலாம் போற்ற மணி பொதுவில் ஓங்கு நடத்தரசே என் உரையும் அணிந்தருளே ஓங்கு நடத்தரசே என் உரையும் அணிந்தருளே என் உரையும் அணிந்தருளே. நமக்கும் நம் நாயகர்க்கும் பொதுவாக உள்ள வேத வேதாந்தங்களெல்லாம் போற்றுகின்ற பொற்பொதுவிலே நடஞ்செய்கின்ற நமது நடராஜ வள்ளலே சுத்தவெளியிலே பழுத்த மெய்யாகிய சத்தே வடிவாய் அருள் வண்ண சித்தே குணமாய் இன்பமய ஆனந்தமே செயலாய் உள்ள சச்சிதானந்த கனியாய் திகழ்கின்றார். நமது பார்வைக்குற்ற இக்கனி திரைந்து வற்றி சுருங்கி கருகி போகாதது அழுகி கெடாதது உபயோகப்படாத மேற்றோல் இல்லாதது கடினம் சிலுசிலுப்பு கோது சக்கை விதை உட்புறைத்தோல் நார் முதலிய ஒன்றும் அற்றதாம். இதுபோன்ற கனி உலகில் எங்கேனும் எக்காலத்திலேனும் கண்டதுண்டா? நமது அம்பலத்தே என்றோ கண்டுகொண்டோம். இக்கனியை பொற்சபையிலே கண்டோம். ஆனால் இதனை கண்ணார் கண்ட ஒன்றினை கையிற் பெற வேண்டுமே, பெற்றுண்டு ஆனந்திக்க வேண்டுமே. அதை உண்டால் எப்படி இருக்கும்? காற்பிலதாய் துவர்ப்பிலதாய் உவர்ப்பிலதாய் சிறிதும் கசப்பிலதாய் புளிப்பிலதாய் காய்ப்பிலதாய் பிறவில் சேர்ப்பிலதாய் எஞ்ஞான்றும் திரிபிலதாய் உயிர்க்கே தினைத்தனையும் நோய் கருமத்தீமையொன்றும் மிலதாய் பார்ப்பனையேன் உள்ளகத்தே விளங்கி அறிவின்பம் படைத்திடமை தவப்பயனால் கிடைத்ததனி பழமே ஓர்புடையார் போற்றமணி மன்றிடத்தே வெளியாய் ஓங்கிய பேர் அரசே என் உரையும் அணிந்து அருளே கார்பிலதாய் துவர்ப்பிலதாய் உவர்ப்பிலதாய் சிறிதும் கசப்பிலதாய் புளிப்பிலதாய் காய்ப்பிலதாய் பிறவில் சேர்ப்பிலதாய் எஞ்ஞான்றும் திரிபிலதாய் உயிர்க்கே தினைத்தனையு நோய் தரும தீயமையொன்றும் மிலதாய் தினைத்தனையு நோய் தரும தீமை ஒன்றுமிலதாய் பார்ப்பனையேனுளத்தே பார்ப்பனையேனுள்ளகத்தே விளங்கி அறிவின்பம் படைத்திட மெய்த்தவப்பயனால் கிடைத்ததனிப்பழமே
பார்ப்பனையேனுள்ளகத்தே விளங்கி அறிவின்பம் படைத்திட மெய் தவப்பயனால் கிடைத்ததனி பழமே. ஓர்ப்புடையார் போற்ற மணிமந்திடத்தே வெளியாய் ஓர்ப்புடையார் போற்ற மணிமந்திடத்தே வெளியாய் ஓங்கிய பேர் அரசே என் உரையும் அணிந்தருளே. ஓங்கிய பேர் அரசே என் உரையும் அணிந்தருளே. அக அம்பலத்திலே பழுத்த இந்த சச்சிதானந்த கனியின் அருட்சுவை உலகக் கனிகட்கு ஏது? இதை உட்கொண்டால் நம் குறையெல்லாம் அந்த க்ஷணமே நீங்கும். அக அனுபவத்திற்காகவே அந்த அகமாகிய வெளியிலன்றோ கனிந்து உண்ணு முன்னேயே மதுரிக்கின்றதே. தயவு செய்து தயாவிசாரம் செய்து இச்சிற்சபைக்கே வந்து பாருங்கள். இச்சத்விசாரத்தின் முடிவுதான் என்னே முடிவற்ற ஆனந்தமாய் உள்ளதே. அடுத்த உபதலைப்பு சத்விசாரத்தின் முடிவும் பதியின் திருவடியும். கடவுளுடைய திருவருள்தானே அவர்தம் திருவடியாக சொல்லப்படுவது. உலகானுபவத்திற்காக மனிதனுக்கு கால்கள் இரண்டு கொடுக்கப்பட்டுள்ளன போல் நம் பதிக்கும் இரு திருவடிகள் ஒன்றுக்கு ஒன்று ஒத்த இணையடிகளாக எல்லாருக்கும் துணையடிகள் ஆக உள்ளன. அக அனுபவம் தர வந்த நம் பதி ஆன்மானு உருக்கொண்டுள்ளார். இதன் அகத்தேயுள்ள சலனமற்ற அருட்பெரும் சக்தி வெளிப்பட பக்குவ நிலை எய்த வேண்டும். இதற்காக புறவடிவங்கள் வந்து உணர்வில் அறிவனுபவம் தந்து தந்து போகின்றன. இந்த இடையில் உள்ள அறிவால்தான் அகம் புறம் இரண்டையும் காண வேண்டியுள்ளது. இவ்வறிவே ஆன்ம இயற்கையாய் அருவுருவ கடவுள் வடிவாய் அறிய வேண்டும். இப்பதிக்கு அக அருவ அருட்பெரும் சக்தி ஓர் திருவடி, புற உருவ பெருஞ்சோதி பிரபஞ்ச சக்தி ஓர் திருவடி. அகத்திலுள்ளது நிலைத்திருப்பது, புறத்திலிருப்பது சதா ஆடிக்கொண்டுள்ளது. அகத்திலுள்ள சக்தியின் அறிவு வளர்ச்சி எந்த அளவுக்குள்ளதோ அதற்கு தகுந்த ஒரு ஜீவதேகம் புறத்தே வந்து உருவதாம். அகத்திலுள்ள சக்தியின் வளர்ச்சியின் பொருட்டே அதன் ஆக்ஞையினால் உரிய தேவ ஜீவதேகமும் போக வாழ்வின் விதிமுறையும் உண்டாகின்றன. இப்படி எத்தனையோ கோடி காலமாக இவ்விரு திருவடிகள் கொண்டு நடந்து நடந்து இப்பொழுது இவ்விரு திருவடியின் அனுபவம் நமக்கு வழங்க வந்துள்ளார் நம் பதி. இதற்குச் சான்று உலகமெலாம் உதிக்கின்ற ஒளிநிலை மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை என்று உபயநிலையாகி உபயநிலையாகி இலகியனின் சேவடிகள் வருந்து இட நடந்தே இரவில் எளியேனிருக்குமிடம் தேடி அடைந்து கலகமிலா தெரு கதவம் காப்பவிழ்க்க புரிந்து கலகம் இலா தெரு கதவம் காப்பு அவிழ்க்க புரிந்து கழித்தன எங்கழைத்தனது கரத்தில் ஒன்று கொடுத்தாய் அலகிலருட்கடலாம் உன் பெருமையை என்னென்பேன் ஆனந்த வல்லி மகிழ் அருள் நடநாயகனே. கலகம் இலா தெரு கதவம் காப்பு அவிழ்க்க புரிந்து கழித்து என்னை அங்கு அழைத்து எனது கரத்தில் ஒன்று கொடுத்தாய் அலகில் அருட்கடலாம் உன் பெருமையை என்னென்பேன் அலகில் அருட்கடலாம் உன் பெருமையை என்னென்பேன் ஆனந்தவள்ளி மகிழ் அருள் நடநாயகனே என்ற அருட்பிரகாச மாலையின் அணிந்திலங்கும் நூறு பாக்களுமே நம் பதியின் உபயதிருவடி பெருமையை நன்கு விளக்கும். உலகமெலாம் உதிக்கின்ற ஒளிநிலையே புறத்தாடுகின்ற ஒரு திருவடி, இன்பானுபவம் பெறுகின்ற அகவெளிநிலையே மற்றொரு திருவடி. இதில் வெளிநிலை என்றது புறநிலை அல்ல, மனோவெளியில் கற்பனையால் தோற்றும் மனோவெளித்தோற்றம் போல் ஆன்ம வெளியில் அருளறிவில் தோற்றும் ஆனந்தானுபவ உண்மையை வழங்குமிடமாம். அடுத்த உபதலைப்பு பொன்னம்பல நடனக் காட்சி. புற பொன்னடி ஆட்டத்தை காட்டிய ஆன்ம நிலையம் பொன்னம்பலமாக கூறி அதை தில்லை சிற்றம்பலம் என்று கற்பித்தனர். தில்லை என்பது விஷம் தீர்க்கும் ஒரு மரம். நம் சிற்றம்பலத்தே சர்வ விஷ தோஷமும் பிறப்பு இறப்பற்ற நிலையும் உள்ள உண்மையை தெரிவிக்கவே இப்படி கற்பனை செய்து கூறியுள்ளனர். பொன்னம்பல திருநட ஜோதியை கண்டோன் கண்டுள்ள ஆன்மாவே விஷ்ணுவாகிய கோவிந்தராஜராக அறிய வேண்டும். இந்த ஆன்மா இதுநாள் வரையும் புறத்திருவடி நடங்கண்டு அரிதுயில் புரிகின்றதே அல்லாமல் அகத்திருவடியை கண்டதில்லையே. நம் பதியின் தயவாலே நாமல்லவா இன்று இவ்விரு திருவடியும் கண்டு கொண்டுள்ளோம்.
நமது கரத்திலே கொடுக்க பெற்றுள்ளோம். திருச்சிற்றம்பலக்கோவை இதனைத்தான் செப்புகின்றது. புறங்கடந்தானடி காண்பான் புவி வேண்டும் புக்கறியாது, இறங்கிடந்தா என்றிறப்பத் தண்ணீரடிக்கெண்ணிரண்டு, கரங்கடந்தான் என்று காட்ட மற்றங்கது மற்றாங்கது காட்டிடு என்று, வரங்கிடந்தான் தில்லை அம்பலமுன்றிலம் மாயவனே. புறம் கடந்தான் அடி காண்பான் புவி விண்டும் புக்கு அறியாது, இறங்கி இறங்கிடந்தாய் என்று இறப்ப, இறங்கிடு எந்தாய் என்று இறப்ப, தன் ஈரடிக்கெண் இரண்டு, தன் ஈரடிக்கு எண்ணிரண்டு, கரங்கடந்தான் என்று காட்ட மற்ற ஆங்கது காட்டிடு என்று, வரங்கிடந்தான் தில்லை அம்பலமுன்றில் அம்மாயவனே. மேலும் பொன்னம்பல நடங்கண்டவன் கண் கமலம் என்பதும், ஆன்ம நிலையினின்று சுத்த பொற்ஜோதி காட்சியையே எங்கும் கண்டுகொள்ளப்படுவதென்றும், அந்த ஜோதியை சிவஜோதி என்றும் அரவிந்தம் என்றும் கற்பித்து தாமரையாக பொருளாக்கினர். இச்சிவஜோதியையே அன்பு ஒளியாக கொண்டு லவ் பிளஸ் தியோஸ் இஸ் ஈக்வல் டு லோட்டஸ் தாமரை என்பது மேனாட்டில் வழங்கப்படுகின்றது. அடுத்த உபதலைப்பு அணு விஞ்ஞானம். பூத தத்துவ விஞ்ஞானத்தில் அணு ஆராய்ச்சியில் இப்பொழுது அணுவின் அகத்தைக் கண்டு வெளிப்படுத்தி அவ்வகசக்தியை ஆள முயற்சிக்கின்றனர். தயாஞானம் உடன் சேர்ந்தால் இதனால் ஓரளவு நற்பயனுண்டாம். அக ஆன்ம தத்துவத்தின் உண்மை உணர்த்த வந்த புறப்பிரதிபலிப்பாக இவ்வணு அக ஆராய்ச்சியை கொள்ளலாம். பழைய விக்கிரக வழிபாட்டால் அதுகொண்டு உண்மை கடவுள் தத்துவம் காணக்கூடியது போல், இப்புதிய அணு அக ஆராய்ச்சியாலும் கடவுள் உண்மையை காணலாம். அணுவின் அகத்திலே எலக்ட்ரான் என்னும் மின்னொளியும் புரோட்டான் என்னும் மிகச் சக்தி வாய்ந்த தாதுவும் இவ்விரண்டின் இடையில் வெளியிடமும் இருக்கின்றன. புரோட்டான் தாது அகத்திலே நேர் மின்சார அதாவது பாசிட்டிவ் மயமாய் நிலைத்துள்ளது. இதனை சூழ்ந்த நியூட்ரான் வெளியை சுற்றி எலக்ட்ரான் சக்தி எதிர்மின்சார அதாவது நெகட்டிவ் மயமாய் அதிவேகமாய் இயங்கிக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு மூலப்பொருளும் அதன் ஒவ்வொரு அணுவினத்திலும் ஒரே குறிப்பிட்ட அளவு புரோட்டான் தாதுவுடன் விளங்குவது. எலக்ட்ரானின் சுழற்சி சக்தியால் காலக்கிரமத்தில் அது வெளிப்பட்டு அகத்தாதுவும் அளவில் மாறுபட அணுமூலமும் அதனால் பொருளுமே மாறிவிடுகின்றது. இரும்பு அணுவில் உள்ள புரோட்டான் தாது மாறுபட்டு தங்க அணுவிலுள்ள புரோட்டான் தாது அளவானால் இரும்பு பொன்னாகும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இது எப்போது எதுபோலனில் ஆன்மாவின் அகத்தேயுள்ள சக்தி ஓரறிவு நிலையில் இருக்கும்போது அதற்கு புல்லாதி தாவர தேகம் பொருந்துவது போலும், ஆறறிவு நிலை எய்திய போது மனித தேகம் உண்டாவது போலும் என்று அறிய வேண்டும். ஜலவாயு அதாவது ஹைட்ரஜன் அணுவிலுள்ள தாதுவையும் அதன் மின் சக்தியையும் அளவுகோலாக கொண்டு மற்ற மூலப்பொருள் அணுக்களின் அகத்தை ஆய்ந்து அளவிட்டு கூறுகின்றனர். இந்த ஜலவாயுவில் உள்ள புரோட்டான் தாது ஒன்று, எலக்ட்ரான் சக்தியும் ஒன்று, இவை இரண்டிற்கும் இடைவெளியில்லை, நெருங்கியே உள்ளன. ஆதலின் நியூட்ரான் இல்லை, ஆன்ம அணுவின் அகத்திற்கும் புறத்திற்கும் இடையுண்டாம் உணர்வு சக்தி பக்குவ நிலையில் இரண்டையும் இணைத்துவிட்டு தானாகிய போத உணவு மறைந்து விடுவது போல. மேலும் ஒவ்வொரு அணுவிலும் மின்சக்தி சுழற்சி இருந்து கொண்டே இருப்பதால் ஆகாயத்தில் வாயு சக்தி இயக்கம் உண்டாகி அதிலிருந்து எல்லா பூதாணுக்களும் தோன்றி பிரபஞ்ச சிருஷ்டிக்கு ஆதாரமாகின்றது. அன்றியும் அணுவகத்துள்ள எலக்ட்ரான் செவ்வண்ணமும் புரோட்டான் பசுமையாகவும் காணப்படுவது சிவ சக்தி கற்பனைக்குரியதாம். ஆன்மானுபவத்தில் தோற்றுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆனது அழல்வண்ண சுத்த பொன்மயமாய் புறத்தேயும் தூய வெண்ணிறமாய் அகத்தேயும் புறத்தகத்திலே நீலவண்ணமாயும் உள்ளன. புரோட்டானின் அகத்திலே காண்டற்கரிய தூய வெள்ளை அருட்பெரும் சக்தி இருக்கின்றது. அது புரோட்டானின் புறப்பச்சையை சிவந்த எலக்ட்ரானில் கலக்க அதுவே பொன்னொழியாகி வெளிப்படுகின்றது. எலக்ட்ரானின் செவ்வொளி அகப்பச்சையின் மீது பட்டு நீலவண்ணமாக இருப்பதாம் அகத்திலே. இதனால் சக்தியும் சிவமும் பச்சையும் சிவப்புமாக உரைக்கப்பட்டது அல்லாது நீலம் விஷ்ணு வண்ணமாகவும் பொன்மை சிவஜோதியாகவும் கூறப்படுவதாம். அடுத்த தலைப்பு கால தத்துவம் உபதலைப்பு. காலத்தின் உண்மை என்ன
எப்படி உண்டாகின்றது, இதற்கும் நம் பதி விசாரத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பவற்றை சிறிது அகநிலை கொண்டு விசாரிப்பாம். நம் அம்பலத்தரசின் ஒரு கால் அகத்தும் ஒரு கால் புறத்தும் இருக்கின்றன. இதுதான் அகத்திலே ஒரு கால் செகத்திலே ஒரு கால் என்பதை உலக வழக்கில் சிறுவர் விளையாட்டிலே ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்றும் ஆத்தில ஒரு கால் சேத்தில ஒரு கால் என்றும் கொச்சையாகவும் விளக்குகின்றதாம். இந்த காலாகிய கடவுட்சக்தியின் தத்துவமே கால தத்துவமாக தோற்றுவிக்கப்பட்டு உள்ளதென்று அறிய வேண்டும். அப்படி அறிவதற்காகவே அக்கால அதாவது திருவடி சக்தியாம் தத்துவம் நமது உயிராகி ஜீவசுவாசமாகி தேகாதாரங்களில் சுழன்று மூக்கு வழி வெளிப்பட்டும் ஒளிவண்ணமாய் சொல்லில் வெளியாகியும் உணர்வாய் உள்ளத்தில் விளங்கியும் கொண்டுள்ளதாம். சுவாசமாக வெளிவரும் உயிர்ப்பு ஒரு நாளில் 21,600. இது ஆன்மசக்தியின் கலப்புடைய காற்று. ஆன்மாவோ யகரமாய் 10 எண்ணாய் விளங்குவதால் ஆன்மாகாசத்தில் உள்ளது ஜீவக்காற்று. 21,600 × 10 = 216,000 ஆன்மசக்தி கலை கொண்டதாம். இந்த ஜீவக்காற்று புறக்காலாயுள்ளதால் இதுபோலொத்த அக உணர்வாகிய காலும் 216,000 ஆன்மசக்தி கலை கொண்டு இலங்குவதாம். நாம் ஓம் என்ற பிரணவநாதத்தை அதாவது வைகரி வாக்காக ஒளிவண்ணமாக உச்சரித்து வெளியிடும்போது அந்நாதத்துடன் புற ஜீவக்காலும் வெளிவருகின்றது. இது வெளிப்படுமுன் 3 நிலை கடந்துள்ளது. அவை சூக்குமை, பைசந்தி, மத்திமை என்ப. அவ்வவிடங்களில் அதாவது கடவுள் ஆன்மசக்தியே 6 × 10 = 60, 60 பங்கு விரிந்து 60 × 60 × 60 = 216,000 ஆக 4 நிலை வெளிப்படுகின்றதாம். இந்த 216,000 கலையே கடவுள் காலாக புறத்திருவடியாக ஒரு தினமானது. இந்த கலை 60 கொண்டது ஒரு வினாடியாம். வினாடி 60 கொண்டது ஒரு நாழிகையாம். நாழிகை 60 கொண்டது ஒரு தினமாம். ஆகவே நம் பதியனுடைய காலின் தத்துவமே காலத்தத்துவமாக உள்ளது. இனி கடவுட் சித்தி உருவதற்கு மேற்படி காலத்தத்துவம் எப்படி கையாளப்படுகின்றதென்பதையும் பார்ப்போம். நாதாந்த ஜோதிபதியினுடைய உண்மைகாண பிரணவநாத வைகரி வாக்கையும் அகஜோதியாம் அருள் உணர்வையும் ஏற்க வேண்டியுள்ளன. ஆன்ம நிலையை நின்று நோக்கும்போது தூல நிலையில் கண்ட வைகரி வாக்கு நாதாந்த ஜோதியாகிய அதாவது 216,000 கலையும் அகண்டாகாசத்தில் 10 பெருகி 21,60,000 நாதாந்த ஜோதி கலையாய் விளங்குகின்றதாம். அப்போது அகத்திருவடியும் அருள் உணர்வாய் 21,60,000 கலை கொண்டிலங்குவதாக அறியப்படுகின்றது. ஆக இரு திருவடி சக்தியும் 43,20,000 அருட்ஜோதி கலை கொண்டதாம் நம் பதி அனுபவம். இதுவும் இப்பொழுது வெளிப்பட்டது. வைகரை வாக்கு போன்றே வைகரி வாக்கு போன்றே சுத்த ஞானத்திலே இது வெளியாகின்றது. இதற்கு முன் சரியை கிரியை யோகத்திலே கால் பங்கு அரைப்பங்கு முக்கார்பங்கும் இதிலே ஞானத்திலே முழுமையமாக வெளிப்படுகின்றதாம். அதாவது சரியையிலே 432,000 கலையுடனும் கிரியையிலே 864,000 கலையுடனும் யோகத்திலே 1,296,000 கலையுடனும் 1,728,000 கலையுடனும் வெளிப்பட்டு இதிலே இவையெல்லாம் கலந்த ஞான மேல்நிலையிலே 43,20,000 கலையாக விளங்க காண்கின்றோம். இக்கால தத்துவத்தை கொண்ட முதல் நிலையை கலியுகம் என்றும் அதன் 432,000 கலையை அந்த யுகத்தின் வருஷங்களாலும் அடுத்த துவாபர யுகம் அதாவது துவி என்றால் 2,864,000 வருஷங்களும் திரேதாயுதம் அதாவது திரி என்றால் 3 1,296,000 வருஷங்களும் 4வதாகிய சக்தியே ஞான கிருதய யுகம் 1,728,000 வருஷங்களுடையனவாய் இந்நான்கும் சேர்ந்த 43,20,000 வருஷங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம் என்றும் கற்பித்தனர். இவையெல்லாம் நாம் பதிஞானம் அடைவதற்கேயன்றி வேறல்ல. மேலும் அந்த யுகக்கணக்கு அண்டநிலையுண்மையும் குறிக்க வந்ததாம்.
அதாவது 43,20,000 வருஷங்களாகிய ஒரு சதுர்யுகம் பிரம்மனுக்கு ஒரு தினமாம். இப்படி 360 தினம் பிரம்மனுக்கு ஓராண்டு. இப்படி 100 ஆண்டு பிரம்மன் ஆயுளாம். அப்போது பிரம்மன் அழிவான். இந்த பிரம்மாண்டம் அழிந்துபோம் என்பதே. அது நம் கணக்குப்படி 43,20,000 360 100 வருஷங்களாம். இந்நெடிய காலமும் ஓர் எல்லைக்குட்பட்டதால் நம் பதியின் பூரண தயவாலே அவரோடு ஒன்றி எல்லா காலதத்துவத்தையும் கடந்து விளங்குவதே லட்சியமாக கொள்ள வேண்டும். நம் பதி காலம் கடந்தோன். அடுத்து சத்விசார முடிவு என்பது உபதலிப்பு. ஒன்றன் தோற்றத்திற்கும் நிலைப்புக்கும் மறைவுக்கும் எல்லாம் செல்லல் நிகழல் வருங்காலமாக விரிவது. நித்தியப்பதியை அடையும் போது எந்த காலமும் இல்லை. சத்தாகிய சுத்த பொன்னொழி வீசிக்கொண்டு காலாதீத நிலையில் காலகாலனாய் சிற்றவையும் பொற்றவையும் சொந்தமாய் கொண்டு வாழ்வதே இந்த சத்விசார முடிவாகும். இத்துடன் இந்த தலைப்பு அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.